நல்ல வேலை முத்தரசனும் அண்ணாமலையும் இல்லை, யாரையும் காணோம். என்ன விஷயம், இங்கேயே நிக்கிறீங்க? இல்ல, ரூம் மாறி வந்துட்டேன். இங்க எல்லாம் வரக்கூடாது, வெளியே போங்க சார். ப்ளீஸ் வெளியே போங்க சார், கொஞ்சம் போங்க சார். தென்னர் சார், நான் மது ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்றேன். வெண்ணில அவங்க ஐசியூல சேர்த்திருக்காங்க. அடிச்சு தூக்கிட்டோம், அவ செத்துட்டா. அது இது நீங்க, அவ விழுந்த கோலத்தை பார்த்து நான் அப்படிதான் நினைச்சேன். அவ விழுந்த பரத்த வெளத்துல கிடந்தா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. இந்த அண்ணாமலை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். ஆனா அவ குத்துயிரும் கொலையுமா தான் இருக்கான். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். முத்தரசன் நம்ம கார்ல இடிச்ச விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியல. முத்தரசன் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அடிச்சு கொண்டுருவோம். நீங்க யாருன்னு கேட்டேன். சந்தோஷமா இருக்கு மாப்பிள. ஸ்டேஷனுக்கு போகும் வண்டியை திருப்பும் போது என்னமோ ஏதோ நினைச்சேன். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா.
இங்க வெனிலாவோட ஹஸ்பண்ட் முத்தரசன் இருக்காரா? முத்தரசன் சார், வெனிலாவோட ஹஸ்பண்ட். முத்தரசன் சார், சார் என்ன விஷயம் சொல்லுங்க சிஸ்டர், நான் முத்தரசனை கூட்டு வரேன். சார், வெனிலாவோட ஹஸ்பண்ட் முத்தரசன் சீக்கிரமா கூட்டு வாங்க சார். டாக்டர் உடனே கூட்டு வர சொன்னாங்க சார். வெனிலாக்கு ஏதோ பிரச்சனை சார். சார் போய் கூட்டு வாங்க சார். சார் சிஸ்டர், பொண்ணாச்சி அம்மா, வெனிலாக்கு நீதான் உயிர், நீதான் உலகம், நீதான் அவளுக்கு எல்லாமே. இப்ப அவ அலங்குளமா கிடக்கிறான், அவளை கைவிட்டுறதம்மா. மாப்பிள, டாக்டர் ஒன்று கூட்டு வர சொன்னாங்க, ஏதோ அர்ஜென்ட் ஒன்று பார்க்கணுமாமா. மிஸ்டர் முத்தரசன், என்னாச்சு டாக்டர்? நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆயிடாதீங்க. வெனிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கிறதுனால திடீர்னு வலிப்பு வந்துருச்சு. இத நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் பதறாதீங்க. இந்த மெடிசனை உடனே கொடுத்தாதான் சரி பண்ண முடியும். இது சிட்டியில இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். இத உடனே சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. சரி டாக்டர், சரி டாக்டர். நான் போயிட்டு எப்படியாவது இந்த மருந்து வாங்கிட்டு வந்தேன். நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுற. சரியா? சரி, பார்த்துக்கோ. வெண்ணிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன சாக்கில் அவளுக்கு புருஷன் ஆயிட்டீங்களா? இது தற்செயல நடந்த விபத்து தாமாமா? அது மாதிரிதான். இப்போ நீங்க புருஷனா கையெழுத்து போட்டதும் இத கண்டிப்பா நெஜத்துல நடக்க நான் விட மாட்டேன். இந்த அண்ணாமலைக்கு சரியான திமுறாயிடுச்சு. அவனுக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும். என்ன மீறி இறங்கிடுமா? அண்ணாமலையோட எண்ணத்தை பொய்யாக்கி அவன் மூஞ்சில கரிய பூசணும். முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.